அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 15, தலைப்பு யெகோவாவின் நாள், பக்கம் 393 முதல் 399 வரை. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்போமே ஆனால், தேவ சாயலிலும் அன்பிலும் இரக்க சுபாவத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் சுயநலமும் கடினமும் உள்ள இருதயம் உடையவனாக மாறினதை வெகு சுலபமாக காண முடியும். சுயநலத்தை உயர்த்த மனிதன் கீழ்ப்படியாமையினால் எதிர்த்ததினால் தெய்வீக தயவை இழந்து தன் ஏதேன் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டான். அந்த வீட்டில் அவனுக்கு அவசியமான அனைத்தும் அபரிமிதமாக அருளப்பட்டிருந்தன. சபிக்கப்பட்ட நம் ஆதி பெற்றோர் ஏதேனிலிருந்து வெளியேறி தாங்கள் நீண்ட காலம் ஜீவிக்கவும் இறுதி எல்லை வரைக்கும் நீடிக்கவும் தேடும்படி வாழ்க்கை போராட்டங்களை துவங்கின வேளையில் அவர்கள் கண்களில் முள்ளும் நெருஞ்சியும் குறுக்கும் தரிசு நிலமுமே எதிர்பட்டன. இவைகளோடு போராடுவதன் மூலம் களைப்பும் முகத்தில் வியர்வையும் உண்டானது. இதை தேவன் முன்னரே சாபமாக உரைத்திருந்தார். போதிய பயிற்சியின்மையினால் மனரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் மனுஷன் படிப்படியாக குறையத் தொடங்கினான். ஆனால் கீழ்த்தரமான குணங்களோ இடைவிடாத பயிற்சியினால் முழுமையாகவும் சீராகவும் வளர்ச்சியடைந்தன. வாழ்க்கையின் பிரதானமான குறிக்கோள் மற்றும் நோக்கம் வாழ்வாதாரமே எனும் நிலை ஏற்பட்டது. உழைப்பே இதை சம்பாதிப்பதற்கான விலை என்ற நிலையாகி அதை வைத்தே மற்ற எல்லா காரியங்களும் நிர்மாணிக்கப்படுவதுடன் ஐஸ்வர்யமே மனுஷர்களுடைய எஜமானாகிவிட்டது. இப்படிப்பட்டதொரு சூழ்நிலையில் மனுக்குலத்தில் உள்ள ஒவ்வொருவரும் முதலாவது தன் சுய தேவைகளுக்காகவும் இரண்டாவதாக ஐஸ்வர்யத்தால் கிடைக்கும் கனம் செல்வாக்கு இவைகளை நாடி தேடி சுயநலமிக்கவர்களாகவும் பொருளாசையும் பேராசையும் நிறைந்தவர்களாக ஆனதில் எவ்வித ஆச்சரியமும் இல்லை. இயல்பாக உருவாகும் இந்த சுபாவங்களை சாத்தான் தனக்கு மாபெரும் சாதகமாக பயன்படுத்தி வருகிறான். கடந்த யுகங்களின் அறியாமை, இனப்பாகுபாடு மற்றும் உயர்ந்த தேசத்தான் என்கிற மனமேட்டிமை ஆகிய பல்வேறு ஆதிக்கங்களின் காரணமாக உலகில் பெரும்பாலான வளம் ஜனங்களை ஆளுகின்ற ஒரு சில ஆட்சியாளர்களின் கைக்குள் வந்தது. இவர்களை திரளானவர்கள் தங்கள் தேசத்தின் பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு அடிமைத்தனமான கீழ்ப்படிதலை காண்பித்தனர். அவர்களது உடைமைகளை மக்கள் தங்களுக்கு சொந்தமாக கருதி பெருமையும் உரிமையும் பாராட்டினார்கள். ஆனால் மேசியாவை கொண்டு உலகத்தை மறுசீரமைத்து ஆசீர்வதிக்க யெகோவா தேவன் நியமித்திருந்த காலம் சமீபித்த போது ஜனங்களை மறைத்து கொண்டிருந்த அறியாமை, மூடப்பழக்க வழக்கங்கள் நவீன கண்டுபிடிப்பு மற்றும் வசதிகள் மூலம் நீக்கிவிட அவர் துவங்கினார். ஆனால் பூமிக்குரிய ஆட்சியாளர்களின் வல்லமை படிப்படியாக குறையவும் மனுஷர்களின் பொதுவான நிலைமை மேம்படவும் தொடங்கியது. இன்றைய நாளில் உலகத்தின் ஐஸ்வர்யம் ராஜாக்களின் கைகளில் இல்லை, அதில் வாழ்கின்ற ஜனங்களிடமே இருக்கின்றது. ஐஸ்வர்யம் ஏராளமான தீமைகளை கொண்டு வந்தாலும் சில ஆசீர்வாதங்களையும் அது கொண்டு வருகிறது. ஐஸ்வர்யவான்கள் சிறந்த கல்வி பயின்று ஏழை ஜனங்களை காட்டிலும் அறிவில் சிறந்தவர்களாக உயர்ந்து பிரபுக்கள் வம்சத்தோடு ஒன்று சேருகிறார்கள். இந்த பின்னணியில் பேராசையினால் தூண்டப்பட்டு பணத்தினாலும் கல்வியினாலும் எவற்றையெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ அவற்றை சம்பாதிக்கவும் தங்களை எல்லா விதத்திலும் முதன்மைப்படுத்தி கொள்ளவும் பிரபுக்களின் வகுப்பார் முயற்சிக்கின்றனர். ஆனால் தற்போது ஏராளமாய் பெருகி வரும் கல்வி கற்கும் வசதிகளை ஜனங்கள் பயன்படுத்துவதினால் அறிவு பெருக்கம் ஏற்பட்டு தாங்களே சுயமாக சிந்திக்க துவங்குகிறார்கள். சில சமயங்களில் அபாயகரமான காரியங்களை விளைவிக்கக்கூடிய முடிவுகளை அவர்களுக்குள் இருக்கும் சுயமேன்மை மற்றும் சுயநலத்தினால் தாங்கள் பெற்ற சொற்ப அறிவினால் அணுகி எல்லா மனுஷர்களின் விருப்பங்களும் விசேஷமாக அவர்களுடைய சொந்த விருப்பங்களும் சூழ்நிலைகளும் தற்போது ஐஸ்வர்யவான்களாக இருக்கின்ற சிலரை தாழ்த்துவதன் மூலம் உயர்த்தப்படும் என்று எண்ணி அதற்கேற்ற வழிகளை தாங்கள் காண்பதாக எண்ணுகின்றனர். இவர்களில் அநேகர் சொத்து ஒரு பக்கமும் தாங்கள் ஒரு பக்கமும் நின்று உலகப் பொருளை வணங்குவோரின் முரண்பாடுள்ள விருப்பங்களை நேர்மையாகவும் எளிதாகவும் சரிக்கட்ட முடியும் என்று நம்புகின்றனர்.
மேலும் தங்களுக்கு அதிக சொத்துக்கள் இருக்குமானால் தாராள சிந்தை உடையவர்களாய் தங்களைப் போல் பிறரையும் நேசிக்க மனப்பூர்வமாய் ஆவல் கொண்டவர்களாயும் இருந்திருப்பார்கள் என்று தங்களை குறித்து எண்ணிக்கொள்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறார்கள் என்று நிரூபணமாகிறது. ஏனெனில் அவர்களுடைய தற்கால நிலைமையில் ஒரு சிலரே இப்படிப்பட்ட சிந்தனையை வெளிப்படுத்துகின்றனர். இவ்வுலக பொருட்களில் சிறிதளவில் உண்மையாயிராதவன் அதிக பொருட்களிலும் உண்மையாயிருக்க முடியாது. உண்மையில் சூழ்நிலைகள் இதை நிரூபிக்கிறது. ஏனெனில் ஐஸ்வர்யவான்களில் கடின இருதயம் உள்ளவர்களாயும் சுயநலம் உள்ளவர்களாயும் இருப்பவர்கள் யாரெனில் மிகவும் தாழ்ந்த நிலையிலிருந்து தொழில்களை செய்து திடீரென்று முன்னேறினவர்களே. சுயநல நோக்கமும் பேராசையும் கொண்ட அனைத்து வகுப்பாரையும் எவ்விதத்திலும் மன்னித்து விடாமல் கண்டித்து சீர்பொருந்த செய்வது நமது கடமையாக இருந்த போதிலும் நோயாளிகள், உதவியற்றவர்கள், ஏழைகள், மருத்துவமனைகள், ஏழை விடுதிகள், தர்ம மடங்கள், அநாதை இல்லங்கள், பொது நூலகங்கள், கல்வி கூடங்கள் மற்றும் மனுஷரது நன்மைக்கும் பாதுகாப்புக்கும் என உதவும் பல்வேறு அமைப்புகள் ஐஸ்வர்யவான்களின் வரியினாலும் நன்கொடைகளினாலுமே நடத்தப்பட்டு வருகின்றன என்பதையும் கவனித்திருப்பது பொருத்தமாயிருக்கும். இந்த அமைப்புகள் இரக்கமுடைய தாராள மனப்பான்மையை உடைய ஐஸ்வர்யவான்களாலேயே முழு அளவில் நிர்வகிக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட காரியங்களை எளிமையான ஜனங்கள் வெற்றிகரமாக இயக்குவதற்கு நேரமோ ஆர்வமோ போதுமான கல்வியறிவோ கிடையாது. இருந்த போதிலும் இன்றைய நாளில் ஐஸ்வர்யவான்களுக்கும் தொழிலாளர் வகுப்பாருக்கும் இடையே எதிர்ப்புகள் வளர்ந்து வருகின்றது. அதாவது தொழிலாளர்களிடையே வளர்ந்து வரும் கசப்புணர்வுகளிலிருந்து உறுதியான சட்டம் மட்டுமே தங்களது உரிமைகளை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையை ஐஸ்வர்யவான்கள் கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக ஐஸ்வர்யவான்கள் அரசாங்கத்திற்கு நெருக்கமாகிறார்கள். மேலும் தினக்கூலி பெறும் தொழிலாளர்கள் பெருங்கூட்டமாக இணைந்து இந்த சட்டங்களும் அரசாங்கங்களும் ஏழைகளை அடக்கி ஒடுக்கி ஐஸ்வர்யவான்களுக்கு உதவுவதற்காகவே வடிவமைக்கப்பட்டது என்று சிந்திக்கத் தொடங்கி கம்யூனிசம், அராஜகம் போன்றவைகளால் தங்களுடைய நிலைமை முன்னேற்றம் அடையும் என்று எண்ணி அரசாங்கமே இல்லாத நிலைமையை பார்க்கிலும் மோசமான அரசாங்கமோ அல்லது வீண் செலவு செய்கின்ற அரசாங்கமோ மேன்மையானதென்று எண்ணத் தவறுகின்றனர். தற்காலத்தில் உள்ள சமுதாயம், மதம் மற்றும் மக்கள் சார்ந்த அமைப்புகள் ஆகிய அனைத்து ஏற்பாடுகளும் அழிந்து போகிற அளவுக்கு உபத்திரவத்தின் தன்மை இருக்கும் என்றும் மனிதனின் மனரீதியான, ஒழுக்க ரீதியான, உடல் ரீதியான பலவீனத்தாலும் அறிவு பெருக்கமும் அதிகளவு சுயாதீனமும் உண்டாவதினாலும் ஏற்படும் விரைவு இப்படிப்பட்டதாக இருக்கும் என்றும் அநேக வசனங்கள் தெளிவாக காண்பிக்கின்றன. ஏற்ற வேளையில் இந்த வசனங்கள் எடுத்து கூறப்படும். அந்த அநேக வசனங்களில் சிலவற்றை மட்டுமே இங்கு எடுத்து கூறி விழிப்புணர்வூட்ட விரும்புகிறோம். பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்களில் எகிப்து, பாபிலோன், இஸ்ரேல் போன்றவை அதிகமாக இடம்பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாமல் அதன் சொல்லர்த்தமான நேரடியான நிறைவேறுதலும் இரண்டாவதான நிஜமான மாபெரும் நிறைவேறுதலும் நிறைவேறி இருப்பதை கூறுகிறது என்பதை இதனை வாசிக்கிறவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். உதாரணமாக சொல்லர்த்தமான பாபிலோனின் ஞான அர்த்தத்தை நாம் அறியாமல் இருந்தோமானால் பாபிலோனின் வீழ்ச்சி குறித்த முன்னறிவிப்புகளுக்கு பொருள் தெரியாமல் இது மிகைப்படுத்தி வர்ணித்து கூறப்பட்டவைகள் என்று எண்ண வேண்டியதாயிருக்கும். சொல்லர்த்தமுள்ள பாபிலோன் அழிந்து நீண்ட காலத்திற்கு பின்னர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாபிலோனை குறித்த முன்னறிவிப்புகள் அடையாளங்களாக கூறப்பட்டுள்ளன. ஆகவே இது உருவகமான பாபிலோனுக்கே பொருந்துவதாக இருக்கும் என்பது வெளிப்படையான சாட்சியாக உள்ளது. சொல்லர்த்தமான பாபிலோனை குறித்து நேரடியாக உரைக்கப்பட்டதற்கு ஒத்ததாக தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் உரைக்கப்பட்டிருந்தாலும் அவைகள் ஞான அர்த்தமுடைய பாபிலோனை பற்றி கூறப்பட்ட விசேஷித்த விளக்கங்களே. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது எகிப்து என்ற சொல் இவ்வுலகத்தையும் பாபிலோன் என்பது கிறிஸ்தவ மண்டலம் என்று அழைக்கப்படுகின்ற பெயர் சபையையும் குறிக்கின்றது. இவ்வாறே நாம் முன்னர் எடுத்துரைத்தல்லவாறு இஸ்ரேல் நீதிமானாக்கப்பட்ட நிலையிலுள்ள முழு உலகிற்கு அடையாளமாகவும், அதாவது அதன் மகிமை நிறைந்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்தையும் பரிசுத்த லேவியர்களையும் மற்றும் பாவ நிவாரண பலியினாலே நீதிமானாக்கப்பட்டு விசுவாசமும் தேவ ஆராதனைக்கு உட்பட்டு
தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட ஜனங்களையும் குறிப்பதாக இருக்கிறது. இஸ்ரேலருக்கு ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களும் எகிப்தியருக்கு வாதைகளும் பலம் வாய்ந்த பாபிலோனுக்கு ஆச்சரியமானதும் முழுமையும் நித்தியமுமான கவிழ்த்தலும் உண்டாயிருக்கும் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டுள்ளது. சமுத்திரத்தில் எரியுண்ட எந்திரக்கல்லை போல ஒருபோதும் மீண்டு வராதபடி நித்திய இகழ்ச்சியில் மூழ்கடிக்கப்படும் என்று பாபிலோனை பற்றி உரைக்கப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 18:21. இந்த உபத்திரவ காலத்தை குறித்து யாக்கோப்பு அப்போஸ்தலன் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே ஏற்படும் பூசல்கள் மற்றும் வித்தியாசங்களினால் அது உண்டாகும் என்று கூறியிருக்கிறார். மேலும் அவர் கூறுகிறதாவது, ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யங்கள் அதன் மதிப்பை இழந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளிலுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்னியைப் போல மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால், அதாவது நீங்கள் மலை போல குவித்து வைத்திருப்பதினால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. யாக்கோப்பு 5:1-4. மேலும் உபத்திரவத்திற்குள்ளாக்கும் வகுப்பார் ஆடம்பரமாக வாழ்ந்தவர்கள் என்றும், அவைகளெல்லாம் பிறரது உழைப்பால் சம்பாதித்தவைகள் என்றும், அவ்வாறு உழைத்த வகுப்பாரில் சிலர் நீதிமான்கள் என்றும், அவர்கள் எதிர்த்து நிற்காததன் காரணமாக அவர்களது ஜீவன் நசுக்கப்பட்டது என்றும் அப்போஸ்தலன் கூறுகின்றார். அப்படிப்பட்ட சகோதரர்களை பார்த்து அப்போஸ்தலன், அவர்களுடைய பங்கு எதுவாயிருந்தாலும் பொறுமையோடு சகித்து பின் வரப்போகிறவைகளை நோக்கி பார்த்து கர்த்தரிடத்திலிருந்து விடுதலை வரும் என்று நோக்கி காத்திருக்க வலியுறுத்துகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நெருங்கி வருகிற நிலைமையை நாம் காண்கிறோம். உலகத்தில் வெடித்திருக்கிறவர்களாகிய சிலரிடத்தில் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் என்பதன் நிறைவேறுதலை காண்கிறோம். இன்றைய நாட்களில் தொழிலாளிகளுக்கு அளிக்கப்படும் குறைந்த ஊதியம் பற்றிய விழிப்புணர்வு தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் வேலை நிறுத்த போராட்டங்கள் மூலமாகவே உண்டாயின என்பதை அனைவரும் அறிவர். தற்காலத்தில் ஜீவிக்கும் ஜனங்களின் உணர்வுகளானது சகிப்புத்தன்மையின் அடிமட்ட எல்லையை விரைவில் எட்டவிருக்கிறது என்பதையும், இதன் காரணமாக கலகம் நிசப்தமாக வரும் என்று அனைவராலும் அறிய முடிகிறது. இது முதலீட்டாளர்களை வெடித்தழ செய்து எச்சரிக்கை உணர்வுடன் வியாபாரங்களிலும் உற்பத்தி துறைகளிலும் முதலீடு செய்திருக்கிற சொத்துக்களையும் பணத்தையும் விலக்கி மீட்டு கொண்டு பாதுகாப்பு அறைகளிலும் பெட்டகங்களிலும் குவித்து வைக்கப்படும். எதற்கும் உபயோகிக்காமல் விருதாவாயிருக்கும் அச்சொத்துக்களை பராமரிக்க ஆகும் செலவுகளால் அத்தொகை குறைந்து கொண்டே வருகிறது. அதன் உரிமையாளருக்கு பெரும் பயத்தை வருவிக்கும். இதன் விளைவாக திவாலாகும் நிலைமையும் நிதித்துறையில் பெரும் அச்சமும் வர்த்தக வீழ்ச்சியும் உண்டாகும். ஏனெனில் தற்போது அனைத்து வியாபாரங்களும் அதிகமாக கடன் பெற்றுத்தான் நடத்தப்படுகின்றன. இவைகளெல்லாம் சம்பவிப்பதன் காரணமாக சாதாரணமாக விளைவது என்னவெனில், அனுதினமும் தங்களுடைய ஆகாரத்துக்காக உழைத்து பெற்று வந்த சம்பளம் வேலை இழந்ததன் காரணமாக நின்று போகும். இதனால் அரசாங்க சட்டங்களால் தீர்த்து வைக்க முடியாதபடி குறைபாடுள்ள கலகக்காரர்களால் இவ்வுலகம் நிறைந்திருக்கும். தீர்க்கதரிசி அந்நாளை பற்றி குறிப்பிடும் போது, கொள்ளுகிறவன் சந்தோஷப்படாமலும் விற்கிறவன் துக்கப்படாமலும் இருப்பான். ஏனெனில் அதில் திரளான ஜனங்கள் மேலும் உக்ரம் இறங்கி இருக்கும். அங்கே சொத்துக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. அப்பொழுது எல்லா கைகளும் துவண்டு போய் உபத்திரவத்தை மாற்ற சக்தியற்று போகும். தங்கள் வெள்ளியை தெருக்களில் இருந்து விடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். கர்த்தருடைய கோபத்தின் நாளில் அவர்களது பொன்னும் வெள்ளியும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. இசைக்கியல் 7:10-19. இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பகுதிகளை 399 அடுத்த பாகத்தில்